ஹலோ மை டியர் சலக்குடிஸ், இன்னைக்கு என்னுடைய நம்ம என்ன பார்க்க போனா கைஸ், அதாவது வந்து நேற்று வந்து நான் வந்து சாயந்தரமாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நான் வந்து 3K லைக்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ 3K லைக்ஸ்லாம் வரல, 1K லைக் கூட வரல, அது வேறு விஷயம். ஸோ நிறைய பேர் கேட்டது என்ன ப்ரோ, சி ஜியோ சிம் டாப்அப் வந்து போடுங்க ப்ரோ, போடுங்க ப்ரோ, நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ சிம்லேயே டாப்அப் பண்ணலாம், ஜியோ சிம் மட்டும் இல்லை, ஸோ எல்லா சிம்லேயுமே நீங்கள் வந்து டாப்அப் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? சரி ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கிடைக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இருக்கிற பெல்லைக்கன் வந்து அழுத்திட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ட்ரிக் வீடியோஸ் அப்புறம் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடுங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, சரி ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ ஜியோ சிம்மில் டாப்அப் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்லாங்க. ஓகேவா? சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஜியோ சிம் டாப்அப். ஓகேவா? ஜியோ சிம் இல்லை, எந்த சிம்மாக இருந்தாலும் ஓகே தான். அது வந்து எப்படி பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எனக்கு எந்த விதமான ஏர்ட்ராப்பும் வரல. ஸோ அந்த ஏர்ட்ராப்னா என்னென்னு தெரியலனா நான் சொல்லிக்கிறேன், ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது நீங்கள் மேட்ச் விளையாடும் போது உங்களுக்கு ஏதாவது லக் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஏர்ட்ராப் வந்து தருவாங்க. லக் இல்லை, ட்ரிக்கு. அந்த ட்ரிக்கு உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ, இது எங்களுக்கு வந்து 10 ரூபா ஆஃபர் எடுக்கிற ட்ரிக் வேணும் ப்ரோ. அதாவது இந்த டைம் வந்து 10 ரூபா ஆஃபருங்கிற ஒன்று வந்து வரல. ஸோ 10 ரூபா ஆஃபர் வந்து உங்களுக்கு யாருக்காவது ட்ரிக் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒருத்தர் கேட்டால் கூட நான் வந்து அந்த வீடியோ போட தயார். ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஆஃபர் வந்து எப்படி எடுக்கணுங்கிற வீடியோ வந்து சீக்கிரமாகவே வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா கீழே பார்த்தீங்கன்னா லைக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதா? சரி, மூச்சு விடாமல் பேசி மூச்சு விட்டுக்கிறேன். சரி ஓகே, கீழே வந்து லைக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா? சரி ஓகே, அந்த லைக் மட்டும், ஜஸ்ட் அந்த லைக்கை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ப்ரோ டார்கெட் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 1K லைக்ஸ். 1K லைக்ஸ் இந்த வீடியோ போட்டு ஒரே ஒரு நாளைக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து 10 ரூபா ஆஃபர் எடுக்கிறதுக்கு சொல்லுவேன். 100% ஒர்க் ஆகும், சாரி 99.9% ஒர்க் ஆகும். ஸோ அந்த 0.01% தான் ஒர்க் ஆகாது. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப கம்மி, அது ஒர்க்கே இது கண்டிப்பாக ஒர்க் ஆயிருங்கிறக்காக தான் நான் இப்படி சொன்னேன். சரி ஓகே, இப்போ வந்து எனக்கு ஏர்ட்ராப் இல்லைனா நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் தெரிய எதையாக கிளிக் பண்ணேன். சரி ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாப்அப் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்து அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு அது வந்து லோடிங் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அப்படின்னு சொல்லி போட்டால் அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இருக்குதா? இது வந்து காமிக்காமல் இருக்கணும்னா அது நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய சிம்மில் வந்து கண்டிப்பாக காசு வச்சுருக்கணும். என் சிம்மில் ஏர்டெல் சிம்மில் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியான காசு இல்லை, நெட்டு வேணா இருக்குது, நெட்டு அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். ஓகேவா? அது மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் நினைக்கலாம் ப்ரோ இந்த மாதிரி நான் அன்லிமிட்டெட் போட்டிருக்கிறேன் ப்ரோ, அப்போ நான் எவ்வளோ வேணாலும் டாப்அப் பண்ணிக்கலாமா, அப்போ நான் பெரிய டாப்அப் கிங் மாறிடுவேனே அப்படின்லாம் சொல்லலாம். வாய்ப்பில் ராஜா, நீங்கள் டாப்அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு தனியாக பே பண்ணணும். ஓகேவா? அது எப்படிங்கிறத வந்து நான் வீடியோ ஷோ போக போக நான் பேடிஎம் கூட ஷோ பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் பேடிஎம்லேயும் பண்ணலாம், கடையிலையும் பண்ணலாம். ஸோ கடை இப்போலாம் இருக்குது, ஸோ கடையில் போய் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். சரி ஓகே ப்ரோ, என்னக்கா வெளியிலலாம் போக மாட்டேன், நான் வந்து ரூல்ஸை மீறுறவேன், நான் பெரிய பருப்பு. என்னையாட்டி நீங்களும் பெரிய பருப்புனா வீட்டிலருந்தே பேடிஎம் மூலயமா பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை ப்ரோ, நான் பிஞ்சு போன செருப்பு, நான் கடையில் போய் தான் பண்ணுவேன் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் போய் கடையிலே கூட போய் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த அன்அவைலபிள் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா உங்கள் சிம்மை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் அதில் வந்து முக்கியமாக காசு வச்சுருக்கணும். சரி, இந்த அன்அவைலபிள் வராதுக்கு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ நேற்று போட்டாச்சு, நம்ம சேனலை கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டன் லீலாக இருக்காது, அதனால் பார்த்துக்காதீங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காமிக்குதா? இதில் வந்து ஜியோ சிம் டாப்அப் வந்து நீங்கள் இப்போ வந்து எப்படி பண்ணுவோன்னா, இப்போ நான் வந்து ஒரு போஸ்டர் காமிக்கிறேன்ல, அந்த நம்பரை வந்து முதல்ல வந்து என்டர் வந்து பண்ணுங்க. சரி ஓகே, என்டர் பண்ணியாச்சா? இப்போ வந்து அந்த நம்பரை என்டர் பண்ணோடனே உங்கள் ஃபோனில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து காமிப்பாங்க. ஜியோ சிம்மில் நீங்கள் அன்லிமிட்டட் டேட்டா போட்டு
எந்த சிம்மாக இருந்தாலும் சரி அது அன்லிமிட்டட் போட்டு இதை அப்போ ட்ரை பண்ணிங்கன்னா ஜீரோ தான் கிடைக்கும். இதுக்குன்னே நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், அது எப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். சரி ஓகே, இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ரூபா வச்சுருக்கீங்க. சரி ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 10 ரூபா ட்ரா போடுதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஓகேவா. ஆனால் அந்த ஜியோ சிம் பில்லிங்னு அது இருக்காது, ஜியோ பில்லிங் அந்த மாதிரி இருக்காது. இப்போ நான் ஏர்டெல் பில்லிங்னு இருக்க மாதிரி ஜியோ பில்லிங் இருக்கவே இருக்காது அந்த இடத்துல. அதுக்கு நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கிறேன் ஓகேவா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய கஸ்டமர் கேருக்கு வந்து ஃபோன் பண்ணோம். எல்லாத்தோடைய ஃபோன்லேயுமே கரெக்டாக கஸ்டமர் கேர் வந்து இருக்கும். எனக்கு ஏர்டெலுக்கு என்னென்னு தெரியும், ஜியோவுக்கு என்னென்னு தெரில. ஜியோவுக்கு என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்டில், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வந்து கஸ்டமர் கேர் ஜியோ நம்பர், அதுக்கு என்னென்ன இதுக்கெல்லாம் கஸ்டமர் கேர் நம்பரோ அதை வந்து நான் கமெண்டில் வந்து போடுறேங்க கைஸ் ஓகேவா. சரி, கமெண்டில் வந்து போடுறேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆனால் நான் கண்டிப்பாக கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் போட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு நான் அந்த சிம்மெல்லாம் யூஸ் பண்ணதுனால எனக்கு தெரில. வேணால் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வேணால் தரேன் கைஸ். அது என்னென்னா, ஏர்டெல் சிம்மாக இருந்தால் 198 ஓகேவா, 198 கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எங்களுடைய அறிவியலர்கிட்ட பேசணுமா இல்லை அறிவு மிகுந்தவங்கிட்ட பேசணுமான்லாம் மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கு இல்லையா அவங்க சொல்கிற நம்பர்லாம் நீங்கள் அழுத்திட்டே போனீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க, கேலாக இருக்கலாம் இல்லை பாயாக இருக்கலாம், யாராவது ஒரிஜினல் நம்மளையாட்டி ஒரு மனுஷன் வந்து பேசுவாங்க. ஏ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா, எனக்கு வந்து ஏர்டெல் பில்லிங் வந்து கொடுங்க. அதாவது ஏர்டெல் பில்லிங் இல்லாதவங்களுக்கு, அதாவது வந்து நேற்று வந்து நான் வந்து வீடியோ போட்டால வந்து ப்ரோ எனக்கு அந்த பில்லிங்குங்கிற ஆப்ஷனையே காணோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அது வந்து ஜியோ சிம் தான், கண்டிப்பாக ஜியோ சிம்மாக தான் இருக்கும், வேறு எந்த சிம்மாவும் இருக்காது, ஜியோ சிம்மாக மட்டும்தான் இருக்கும். அப்படியும் உங்களுக்கு வேறு சிம்லாம் அந்த மாதிரி எதுவும் காமிக்கலீன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மாதிரி உங்களுடைய கஸ்டமர் கேருக்கு வந்து ஃபோன் பண்ணும். ப்ரோ இப்போ வந்து என்கிட்ட எனக்கு வந்து கஸ்டமர் கேர் நம்பர் வந்து தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டு பக்கத்துக்கிற ஒரு மொபைல் கடை, அதாவது ரீசார்ஜ் பண்ணுறக்குலாம் சில கடையெல்லாம் இருக்கும்ல, அந்த கடைக்கு போங்க. போயிட்டு ஜியோவுடைய கஸ்டமர் கேர் நம்பர் என்னன்னு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து தம்பி இந்த நம்பர்ப்பா அந்த நம்பர்ப்பான்னு நீங்கள் உங்களுக்கு எந்த சிம்மோ அந்த நம்பர் அந்த சிம்மோடைய நம்பர் வந்து கேட்டுக்கோங்க. நான் ஏர்டெல்லோடது 198 சரி ஓகே. இந்த மாதிரி நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஃபோன் பண்ணுமோ அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அதை கேட்பாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து டாப் அப் பண்ணும் ஃப்ரீ ஃபயரில், அதுக்கு வந்து நீங்கள் இப்போ எனக்கு என்ன ஒன்றுனா ஏர்டெல் பில்லிங் வந்து கொடுங்க, வோடாஃபோன் பில்லிங் கொடுங்க, ஜியோ பில்லிங் வந்து கொடுங்க, அந்த மாதிரி கேட்கணும். ஸோ அவங்க வந்து சரி ஓகே சார் உங்களுடைய பில்லிங் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, உங்களுக்கு 1 or 2 days வந்து அந்த பில்லிங் வந்து கிடச்சிரும். அதுக்கடுத்து எத்தனை 10 ரூபா ஆஃபர் வந்தாலும் நீங்கள் வாட்டுக்கு ஈஸியாக வந்து டாப்அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க ஓகேவா. என்ன இப்போ வந்து 10 ரூபா ஆஃபர் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து அது கொஞ்சம் இதுதான். சரி ஓகே, அது பிரச்சனையும் இல்லை, இன்றைக்கி எனக்கு பில்லிங் கிடச்சா போதும் ப்ரோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரி, டெய்லியுமே 10 ரூபா ஆஃபர் எடுக்கிற மாதிரி ட்ரிக்கு நான் வந்து சீக்கிரமாகவே போடுறேன் ஓகேவா. அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் 1K likes ஓகேவா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும் ஓகே ப்ரோ. இப்போ வந்து நான் வந்து இதெல்லாம் பண்ணுறேன் ப்ரோ ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் ஓகேவா. மறக்காமல் கீழே இருக்கிறதுக்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறையாவே பார்க்கலாம் ஓகேவா. சரி ஓகே, என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாக இழுக்கிறீங்களாம் கேட்காதீங்க. ஸோ ஏர்டெல் பில்லிங் இருக்கிற மாதிரி இப்போ என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்குது, அந்த ஃபோட்டோவை கூட காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், என்னுடைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட் வந்து இது ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஏர்டெல் பில்லிங்லாம் இருக்குது ப்ரோ அப்படின்லாம் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எடிட்டிங்காக கூட இருக்கலாம், ஆனால் எடிட்டிங் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக போய் கஸ்டமர் கேர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி பில்லிங் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த பில்லிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பில்லிங் வந்து கிடச்சோடனே நீங்கள் வாட்டுக்கு ஈஸியாக வந்து டாப்அப் பண்ணிக்கலாம். அது எப்படி டாப்அப் பண்ணுங்கிறது இப்போ வந்து காமிக்கிறேங்க கைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேடிஎம்க்குள்ள போய் நான் அதை ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன், அது வந்து ரெக்கார்ட் ஆகலை, கருப்பாக பிளாங்காக மாறிடுச்சு, அதனால் வந்து அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அது என்ன பிரச்சனைனா, அது வந்து அவங்க வந்து சீக்கிரட்டுங்கிறனால காமிக்க மாட்டாங்க யாருக்கிட்டையும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா, போய் கடையில் போயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி 10 ரூபாய்க்கு வந்து டாக் டைம் ஓகேவா, டாக் டைம் போடுங்க அந்த மாதிரி கேட்கணும். 20 ரூபாய்க்கு டாக் டைம் போட்டிங்கன்னா நீங்கள் 10 ரூபா ஆஃபர் கண்டிப்பாக போடலாம். ஒரு 50 ரூபாய்க்கு டாக் டைம் போட்டிங்கன்னா 30 ரூபா ஆஃபர் கண்டிப்பாக போடலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கலாம்.
சரி ஓகே ப்ரோ, இது நான் பேடிஎம் வச்சே பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ணலாம். அது என்னென்னா ப்ரீபெய்டு அண்ட் போஸ்ட்பெய்டு இருக்கும், அந்த செக்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் நம்பர் அடிச்சுட்டு ப்ரௌஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கு டாப் அப் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போயிட்டு அதை நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி டாப் அப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் வந்து ரெகுலராக பேடிஎம் ஏர்னிங்ஸ் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ பேடிஎம் ஏர்ன் பண்ணுறது எப்படி, அதில் டாப்அப் பண்ணுறது எப்படின்லாம் போட்டிருக்கிறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பேடிஎம் ஆப்பே இல்லாமல் பேடிஎம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். சரி ஓகே, என்னால் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கூட 1K லைக் கொடுங்க. 10 ரூபா ஆஃபர் எப்படி போகிறாங்கிற வீடியோஸ் வந்து நான் சீக்கிரமாகவே போகிறேன். ஸோ சீக்கிரமாகவே நம்ம இது பண்ணிக்கலாம். சரி ஓகே, அடுத்து என்ன ப்ரோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஜியோ பில்லிங் அதை வந்து கொண்டு வந்துடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக ஜியோ பில்லிங் அவங்க தரலைன்னா திட்டிக்கு இது போட்டுறாதீங்க. அப்புறம் உங்கள் நம்பருக்கே பங்க வச்சாலும் பங்க வச்சுருவாங்க, மறந்துடாதீங்க சரியா? அதனால் அதெல்லாம் பண்ணிடாதீங்க. என்னது, எனக்கு ஜியோ பில்லிங் கொடுக்க முடியாதா? அடிங்க, இந்த மாதிரி தான் திட்டி போடாதீங்க சரி. அப்புறம் உங்கள் நம்பர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நான் பொறுப்பு இல்லை, அப்புறம் ஏன் நேமா அங்கே இது பண்ணிடுறாதீங்க. ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வழி சந்திக்கலாம்னா நன்றி.